ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்களுள் ஒருவரான திரு வி பி துரைசாமி அவர்கள் கடந்த 3 நாளைக்கு முன்னாடி தமிழக பாஜக அலுவலகம் இருக்கக்கூடிய கமலாலயத்திற்கு சென்று தமிழக பாஜக தலைவர் திரு எல் முருகன் அவர்களை சந்தித்து அவருடைய தலைவர் பணியில் சிறப்பாக செயல்பட வாழ்த்து தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. வி பி துரைசாமியை பொறுத்தவரையில் கலைஞர் காலத்திலிருந்து ஒரு முக்கிய தலைவராக பார்க்கப்பட்டவர் திமுகவில். திமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அதே போல திமுகவின் துணை பொதுச் செயலாளர், அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சமயத்தில் அவர் துணை சபாநாயகராகவே கலைஞரால் அமர வைக்கப்பட்டு அழகு பார்த்தவர் வி பி துரைசாமி. கலைஞர் காலத்திலிருந்தே வந்து அண்ணா அறிவாலயத்தில் முக்கிய தலைவர்கள்லாம் காலையிலே வந்துருவாங்க எப்பவும் தினந்தோறும். அந்த வரிசையில் வந்து வி பி துரைசாமி தான் முதல் ஆள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அறிவாலயத்துக்கு வருவதற்கு முன்பு அறிவாலயத்துக்கு ஃபோன் பண்ணி யார் யாரை வந்திருக்காங்க அப்படின்னு விசாரித்தாருன்னா அப்போ வந்து மொதல் ஆளாக வந்து வி பி துரைசாமி இருப்பார். ஐயா வி பி துரைசாமி வந்துட்டார், இவங்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லும்போது ஐயோ வி பி துரைசாமி விட்டுரு, அவர் காலையில் 9 மணிக்கு வந்துருவார், அது எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து கலைஞரின் நன்மதிப்பை பெற்றவர் வி பி துரைசாமி. அதாவது திமுகவின் பொதுக்குழு நடக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா மேடையில் ஒரு 5-6 பேர் மட்டும் தான் உட்காருவாங்க. கலைஞர் கருணாநிதி உட்காருவார், அதே போல் துணை பொதுச் செயலாளர்கள் ஒரு சிலர் உட்காருவாங்க, மறைந்த சர்க்குண பாண்டியன் அவர்கள் உட்காருவாங்க, ஆற்காடு வீராசாமி உட்காருவாங்க, அதே போல் சுப்புலட்சுமி ஜெகதீசன் உட்காருவாங்க. அந்த வரிசையில் வி பி துரைசாமி அந்த மேடையில் உட்காரக்கூடியவர். அந்த அளவுக்கு வி பி துரைசாமி கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பவுமே அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பில் அவர் இருந்துட்டு தான் இருக்க துணை பொதுச் செயலாளர். அவர் திடீரென ஏன் எல் முருகனை பார்க்க போகணும், எதற்காக எல் முருகனை பார்க்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு சீனியர் சில லீடர்ஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கு உரிய மரியாதை அங்கே கிடைக்கல. அதே போல் திமுகவில் சமூக நீதி கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது அப்படின்ற ஒரு சில சமிக்கைகள்லாம் நிறைய பேர் வந்து பல கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் வராங்க. ஏன் சமீபத்தில் வந்து திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசினது கூட வந்து ஒரு பெரிய கேள்வியாச்சு. பட்டியல் சமூகத்தினர் ஒரு உயர்பதியில் வந்து உட்கார்றதுக்கு நாங்கள் தான் திமுக போட்ட பிச்சை அப்படின்னுலாம் பேசினது வந்து பலரும் வந்து விவாதமாச்சு. அதற்காக அவர் மன்னிப்பு கேட்டார், அதை நான் அப்படி கூறல, நீங்கள் தான் தவறாக திருத்திட்டீங்கன்னாரு. சமீபத்தில் திரு தயாநிதி மாறன் கூட வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் மாதிரி பார்த்தாங்க அப்படின்றது வந்து பெரிய விமர்சனம். இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் அங்கே போகிறது வந்து திரு வி பி துரைசாமிக்கு வந்து மனதில் ரொம்ப வருத்தத்தையும் காயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சமீப காலமாகவே அவர் வந்து வி பி துரைசாமி திமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறார் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. ஸ்டாலினுடைய குட் புக் ஃபஸ்ட்டு மொதல் ஒரு 10 பேர் லிஸ்ட்டில் வந்து திரு வி பி துரைசாமி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனாலே அறிவாலயத்தின் பக்கம் அதிகமாக வி பி துரைசாமி போகிறதில்லன்னு சொல்கிறாங்க. வி பி துரைசாமியை பொறுத்தவரை சமீபத்தில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்து அந்த பதவிக்காலம் முடிந்தது, அதில் ஒரு 3 பேர் திமுகவில் அதிமுகவில் 3 பேர் நியமிக்கப்பட்டதாக இருந்தது. அந்த சமயத்தில் ஒரு அருந்ததியருக்கும் கொடுக்கறதா இருந்தது. அந்த பட்டியலில் வந்து அருந்ததியர்ன்ற அடிப்படையில் அந்த ராஜ்யசபா எம்பி வந்து நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னுலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் வந்து இதுக்காக நாமினேஷன் எல்லாம் ரெடி பண்ணி தாக்கல் பண்ணி ரெடியாக வச்சிருந்திருக்காரு. ஆனால் அதை வந்து அந்தியூர் செல்வராஜுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்ததெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு பல மனக்கசப்புகளோடு இந்த கட்சியில் தான் தொடர்ந்து பயணித்து வருகிறார் வி பி துரைசாமி. சமீபத்தில் எல் முருகனை போய் சந்திச்சது எதற்காகனா வாழ்த்து தெரிவிக்க தான் போனா அப்படின்றாரு. ஆனால் திமுக கரைவேட்டியுடன் தன்னுடைய மகனோடு சென்று அவர்கிட்ட வந்து திரு எல் முருகனுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. அதாவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்தவர் வந்து திரு வி பி துரைசாமி, அதே போல் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் திரு எல் முருகன் தமிழக பாஜக தலைவர். இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க அப்படின்ற அடிப்படையிலையும் போய் பார்த்துருக்காங்க, வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவரை நியமிச்சிருக்காங்க பாஜக, அந்த அடிப்படையில் வந்து உங்களுடைய பணி சேர்க்க வாழ்த்துக்கள் அப்படின்னு பேசினதாக சொல்லப்படுகிறது. வேற எந்த அரசியலும் இந்த இடத்துல பேசலன்னு சொல்கிறாங்க. அதாவது திரு ஸ்டாலின் சொல்லி தான் கமலாலயத்துக்கு போய் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸ்டாலினோட பர்மிஷனோடு தான் திரு வி பி துரைசாமி அங்கே போனாரா அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான எந்த தகவலும் இல்லைன்றாங்க. வி பி துரைசாமி வந்து எல் முருகனை போய் பார்த்தது வந்து திமுக தரப்பில் வந்து ஒரு பெரிய அப்செட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் தரப்பு அப்செட்டில் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. தனக்கு எந்த ஒரு அங்கீகாரம் சில காலமாக கிடைக்கல அப்படின்ற நோக்கத்துக்காக, அதாவது திமுக விட்டு விலகுவதற்கான ஒரு சமிக்கை கொடுக்கறதுக்காக தான் எல் முருகனை போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரையிலுமே கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு திரு வி பி துரைசாமி பார்த்ததுக்கு பிறகு. இதுவரையில் திமுக தரப்பினரும் இதை பற்றி எதுவும் மௌனமாக தான் இருக்காங்க, வி பி துரைசாமி தரப்பும் மௌனமாக தான் இருக்குது. வி பி துரைசாமியை தொடர்பு கொள்ள பலர் முயற்சித்து வருகிறாங்க. ஆனால் வி பி துரைசாமியோட ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்ல தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய நண்பர்கள் நெருங்கி விட்டாரம் அவரோட விசாரித்த போது கட்சியில் எனக்கு உரிய மரியாதை இல்லைன்னு வி பி துரைசாமி வருத்தப்பட்டதாக நாமக்கல் திமுக தரப்பினர் சிலர் சொல்கிறாங்க. ஸ்டாலின் தரப்பு இந்த விஷயத்தை எப்படி அணுகப்போகுது, வி பி துரைசாமி இப்போ என்ன கட்சியின் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், எல் முருகனை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த பக்கம் பாஜக தரப்பில் நம்ம விசாரிக்கும் போது அவர் ஸ்டாலினோட அனுமதியோடலாம் அங்கே வந்து பார்க்கல, அவர் வந்து தன்னிச்சையாக தான் வந்தார். ஆனால் எங்கள் திமுக கரவேட்டியோட தான் எங்கள் கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே வந்தார், வந்து திரு எல் முருகன் அவர்களை பார்த்துட்டு போனார். கட்சியில் சேர்றாரா சேர மாட்டாரா அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்காக இங்கே வந்தன் மட்டும் ஒரு மெசேஜ் எங்களுக்கு இதுவரையில் எங்களுக்கான தகவல்கள். ஆனால் திரு வி பி துரைசாமியை பொறுத்தவரையில் பாஜகவில் சேருவதற்கான ஒரு சமிக்கை கொடுப்பதற்காக தான் இப்போ வந்திருக்காரு, ஒரு வாழ்த்தை சொல்லி மீட் பண்ணி திரு எல் முருகனை பார்த்து வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சமீப காலமாகவே ஸ்டாலினுடைய அணுகுமுறை வந்து சீனியர் லீடர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு இல்லை. கலைஞர் காலத்தில் அங்கீகாரம் பெற்ற பல தலைவர்கள் வந்து பெரிய முக்கியத்துவம் இல்லாத மாதிரி தான் திமுகவில் இருக்காங்க. அதிமுகவிலிருந்து வந்த சில தலைவர்களுக்கு தான் அங்கே ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதேபோல் ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் மட்டும்தான் அவர் பக்கத்தில் இருக்காங்க, மற்றவங்களாம் இல்லை. அப்படி ஒரு பார்வையும் திமுகவின் மீது இருக்கப்படுகிறது.
திமுகவினுடைய அந்த உட்கட்சி குழப்பத்தினால் திரு வி பி துரைசாமி ஒருவேளை இனி இங்கு எதிர்காலம் நமக்கு திமுகவில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர் திரு எல்முருகன் அவரை நியமிச்சிருக்காங்க பாஜகவில். அதுவே ஒரு சமூக நீதி அடிப்படையிலான சில விஷயங்களை பாஜக முன்னெடுத்து பயணிக்குது. மத்திய பாஜக வந்து இன்னும் ஒரு 3-4 ஆண்டு காலம் பெரிய அளவுக்கு ஆட்சியில் இருக்க போகிறாங்க. அந்த அடிப்படையில் வி பி துரைசாமி பாஜகவில் சேர விருப்பப்படுகிறாரா, அதற்கான ஒரு மெசேஜ் கொடுக்குறாரா அப்படின்றத வந்து போக போக தான் நமக்கு தெரிய வரும். திமுக தலைமை இதை எப்படி அணுகப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.